என்ன பாக்குற? நான் எப்பவும் பேச்சு மாற மாட்டேன். கண்ணோட வரேன்னு சொன்னேன்ல, கண்ணோட தான் வந்திருக்கேன். கொஞ்சம் இரு. கண்ணோட வரேன்னு சொன்னது அம்மனோட கண் இல்ல, இந்த கண். என் பிரதர் கண்மலரை திருநத பார்த்த ஒரே சாட்சி நீதா. அதான் உன்னை தீர்த்து கட்ட போறேன். எனக்காவது அழகோட போச்சு. உங்களுக்கு நேர்லயே அம்மன் வந்து சூலத்தால குத்த போறா, அப்பதான் நீங்க திருந்துவீங்க. வர்த்தமா டாடா. நேத்து கண்மணி வெட்டி என் கிட்ட போய் ஒரு கொலை விழுன்னு சொன்னா, சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. அப்போ அப்போ குழந்தை உருவத்துல வந்திருக்கிறது யாரு? நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய. என்னம்மா இது, பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருக்க? அங்க பெருமாளும் அப்படிதான் படுத்திருக்காரு, இங்க பிள்ளையாரு அப்படிதான் படுத்திருக்காரு. அவங்களை எல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் கேள்வி கேக்குறியே? நீ நீ யாருமா? நான் யாரா? கண்மணி. நீ கண்மணி இல்ல, கண்ணாத்தா. நீ குழந்தை இல்ல, கோட்டை மாரியம்மன். அம்மா பரவாயில்லையே, காத்தா வந்தா கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். அப்படியும் இந்த ஆத்தாவ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே. அம்மா, நீ வீடு தேடி வரணும்னு வருஷம் பூரா விரதம் இருக்கிறவனா? வந்ததுதான் வந்த, கருமாரியா வராம இப்படி கொலைகாரியா வந்திருக்கியே. மனுஷன் கொன்னா அது கொலை, மகமாயி கொன்னா அது சம்ஹாரம். செஞ்ச தப்புக்கு தண்டனை. அம்மா, தப்புக்கு தண்டனை தான் பரிகாரமா? நீ மனசு வச்சா மன்னிக்க முடியாதா? மன்னிப்பா? கண்ண பறிச்சவனுக்கா? அது இந்த காளியாத்தா கிட்ட நடக்கவே நடக்காது. பழிக்கு பழி, அது மாறாத. அதான் பழி வாங்கிட்டியே, என் கண்ணு முன்னாடியே ஒரு உயிரை பலி வாங்கிட்டியே. என்னமா உன் கோவம் அடங்கல? திருட்டுக்கு துணையா இருந்தவளை தீர்த்து கட்டிட்ட, ஆனா எனக்கு வினையா இருக்கிறவனை விட்டு வச்சிருக்க. அவனையும் கொன்னாத்தான் என்னோட கோவமே அடங்கும். அம்மா, நீ பாம்ப வந்தப்போ உனக்கு பால் ஊத்தின,
நீ வேம்பா நின்னப்போ உனக்கு பொட்டு வச்சு பொங்கல் வச்ச. இப்ப நீ நேர்லயே வந்திருக்க, உனக்கு பூஜை பண்ணலானா இப்படி ரத்த பலி கேக்குறிய? என் தாலிக்காக அவர் தப்ப மன்னிக்க கூடாதா? தப்பு பண்றவனை எல்லாம் தாலிக்காக மன்னிச்சா அப்புறம் இந்த காளிக்கு என்ன வேலை? அம்மா, நான் எப்படியாவது என் புருஷன் கிட்ட சொல்லி உன் கண்மலரை வாங்கித்தர, அவர் விட்டுருமா? நான் தர்மம் கேட்டு வரல, தண்டிக்கத்தான் வந்திருக்கேன். அம்மா, நீ நினைச்சா என் புருஷனை திருத்தி அவரை வாழ வைக்க முடியாதா? கருப்புக்கு வெள்ளை அடிக்கலாம், ஆனா இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியுமா? உன் புருஷனோடது அசுர ஜாதகம், அவனை விட்டு வச்சா தர்மத்துக்கே பாதம். சமய பொறுத்து மாறி சமாதானத்துக்கு பாடி. இனிமே சமாதானம் இல்ல, சம்ஹாரம் தான். உன்னுடைய மந்திர சக்தியை நம்பி தாயா, அம்மனோட கண்மலை எடுக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். இப்ப என்னாச்சு? ஏதோ ஒரு சக்தி வந்து என் சிஸ்டர் கொண்டுடுச்சு, அடுத்தது என் உயிர் காபத்து. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நான் மகிஷாசுரனோட மறு அவதாரம். உன்னை அம்மன் அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மனையே நான் அழிச்சிடுறேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அம்மா, இந்தாங்க அம்மா மோரு, உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன். உப்பு? அப்ப ஏதோ தப்பு. அம்மாடியோ, நீ உப்பு போட்டு கொடுக்கலனாலும் நான் உன்னை உள்ளளவு நினைப்பேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. நான் கோயிலுக்கு போனோம். சாமியே இங்க இருக்கும் போது கோயிலுக்கு எதுக்கு போகணும்? வேண்டுதல் கோயிலுக்கு போய் நிறைவேற்ற தானே முறை. அதான் போயிட்டு வா. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ என் புருஷனை கொல்லக்கூடாது. அம்மா, என்னம்மா பாக்குற? நான் சுமங்கலியா போய்தான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். அதனால நான் வர்ற வரைக்கும் என் புருஷனை ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இதுக்கு பேரு சத்தியமா இல்ல சதியா? அம்மா, எத்தனை நாள் நான் உனக்கு பூஜை பண்ணிருக்கேன், அதுக்காக எனக்கு நீ இந்த சத்தியத்தை பண்ணக்கூடாதா? சத்தியத்துல என்ன பத்தியம், செஞ்சிட்டா போச்சு. இத பாரு, நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் உன் புருஷனை நான் கொல்ல மாட்டேன். இது சத்தியம், போயிட்டு வா. இது போதும், இது போதுமா? அம்மன் ஏமாந்துட்டா, நான் நினைச்சது நடக்க போகுது. மந்திரமூர்த்தி, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என் பொண்டாட்டி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு என் பொண்டாட்டி விட்டு அம்மன்ட்ட சத்தியம் வாங்க சொன்னேன், நானும் அதே மாதிரி செஞ்சிட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன லிங்க்? கோயிலுக்கு போனவ திரும்பி வந்தாதானே அம்மன் உன்னை கொல்லுவா, உன் பொண்டாட்டி திரும்பி வரலன்னா? வெரி குட் ஐடியா. உன் பொண்டாட்டிய நான் தீர்த்து கட்டுற, ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் உயிரையே காப்பாத்த போற, உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு. எனக்கு அந்த குழந்தைகிட்ட இருக்கிற கண்மலர் வேணும், அதை எடுத்துக்கிட்டு வா. ஏய், என்ன விளையாடுறியா? ஏற்கனவே ஒரு தடவை தலைய போயிடுச்சு, அது என்ன சாதாரண குழந்தையா? சக்தி உள்ள குழந்தை. பயப்படாத, உனக்கு சக்திய நான் கொடுக்கிறேன். உன்னோட கைக்கு சாத்தான் சக்தியை கொடுத்திருக்கிறேன், போய் அந்த குழந்தையோட கண்ணை பறிச்சுக்கிட்டு வா. போ. Thank you.
பறிக்க நினைச்சேன், இருந்தாலும் உன்னை மன்னிச்சேன். ஆனா இப்ப என் பக்தையோட உயிரியை பறிக்க நினைக்கிறியே, இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன். சத்தியத்துக்காக மட்டும் இல்ல, உன்ன மாதிரி உத்தமிக்காகவும் இவரை நான் மன்னிக்கிறேன். அம்மா, என் குழந்தைகிட்ட இருக்கிற உன்னோட கண்மலரை நீயே எடுத்துக்கம்மா, நீயே எடுத்துக்கோ.